மூவி ஸ்னீக்ஸ் சேனல் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மூவி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஆன இங்கிலீஷ் மூவி நோ வே டு லிவ் இந்த மூவி ரொம்பவே விறுவிறுப்பான திருப்பங்களோடு இருக்க மூவி நம்ம எதிர்பார்க்காத ஒரு கதையம்சம் கொண்ட படம் எது அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஸ்டோரி புரியும் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூவி வந்துட்டு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க ஃப்ளோரிடான்ற ஸ்டேட்டில் ஸோ அமெரிக்காவில் அந்த டைமில் நைன்டீன் எல்லாம் வந்து நம்ம நாட்டில் எப்படி தாழ்ந்த ஜாதிக்காரங்களை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாமல் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது ஹோட்டலுக்கு வரக்கூடாது சொல்லுவோமோ அதே மாதிரி அங்கே வந்து கருப்பு இன மக்கள் அதாவது ஆப்ரிக்க ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அவங்கள வந்துட்டு ஒயிட் அமெரிக்கன்ஸ் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிடக்கூடாது ஷாப்பிங் மால்க்குள்ளே போகக்கூடாது ஒரே ஸ்கூலில் படிக்கக்கூடாது வெள்ள பீப்பிளோடு சேர்ந்து லவ் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பட்ட பேர் வச்சு அசியமான பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு காலக்கட்டம் அந்த நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஸோ அந்த பீரியடில் இந்த படம் ஆரம்பிக்கிறனால நமக்கு எடுத்தவுடனே ஃபர்ஸ்ட் சீன் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பையன் வேக்யூம் கிளீனர் வந்து விற்கிறதுக்காக ஒரு வெள்ளக்காரன் வீட்டில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அந்த வெள்ளக்காரர் ரொம்ப வயசானவர் கையில் வந்து துப்பாக்கியோட தான் வந்து அவன் சொல்கிறத கேட்டுட்ருக்காரு கொஞ்சம் கூட அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த சமயத்தில் வந்து ஒரு அழகான இளம் பெண் அங்கே வந்து நிற்கிறான் அவளை பார்த்த உடனே நம்மளோட ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் வந்து மெய் மறந்து போயிட்றான் எதிரில் ஒருத்தர் துப்பாக்கியோட நிற்கிறது கூட மறந்துட்டு அப்படியே பேனு மெய் மறந்து நிற்கிறான் லவர் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஆகிடுது நமக்கு அப்படி தான் தோணுது ஸோ அதே மாதிரி இருக்கான் அதுக்கப்புறம் தான் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிக்கிறான் ஆனால் அந்த ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு உன்னோட ஒன்றும் வேண்டாம் என் ப்ராப்பர்ட்டிலேருந்து மரியாதையே போயிடு இல்லை சுற்றுவேன் வெரைட்டி அடிக்கிறார் இந்த பையனும் வீட்டுக்கு போயிடறான் வீட்டுக்கு போனால் அவன் கற்பனையில் ஃபுல்லாக அந்த பொண்ணு தான் வந்துகிட்டே இருக்கா அவனால் வந்து அவளை பார்க்காம இருக்க முடியல உடனே பார்க்கணுன்னு முடிவு எடுக்கிறான் அன்னைக்கு நைட்டே அவன் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அவனோட காரை எடுத்துகிட்டு தூரமாக விட்டுட்டு அந்த வீடை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு பக்கத்தில் போகிறான் அந்த பொண்ணோட ரூமையும் பார்த்துறான் அவளை பார்த்து ரசிக்கிறான் இன்னும் பக்கத்தில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவளை பார்த்துக்கிட்டே போகிறான் பார்க்கும்போது கீழே வந்து இந்த அனிமல்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு வச்சிருக்க பேர் ட்ராப் இருக்குது அது அவன் காலை வந்து மூடிடுது ஸோ அவன் ரொம்ப பெயினில் கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அதே வீட்டில் சேர்ந்து அட்டாச் பண்ண கெஸ்ட் ஹவுஸில் படுக்க வச்சிருக்கான் அவன் இருக்கான் காலில் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருக்கு ஸோ யார் வந்து அவங்ககிட்ட பேசுகிறதுனா அவன் எந்த பெண்ணுக்காக ஆசையாக வந்தானோ அதே அழகான பெண் வந்து பேசுகிறா இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவள் பேர் சொல் நோரா இவன் பேர் மாண்டி ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவள் சொல்லிட்டான் நான் தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணேன் எங்கள் அப்பா வந்து அங்கங்கே கிராக்கடல்ஸ் இங்கே வரும்னு சொல்லி நாங்கள் ட்ராப் வச்சிருப்போம் அதுதான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட ப்ராண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வழி உங்களுக்கு போய்டும் அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் சரி ஓகே நான் அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு படுத்திருக்கான் அப்போ வந்து அந்த ரூமில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அதில் ஒரு லேடி இருக்காங்க அவன் கேட்குறான் இந்த லேடி யாருன்னு இப்போ இந்த பொண்ணு சொல்கிறான் என்னோட அம்மா ஆனால் அவங்க போன வருஷம் இறந்து போயிட்டாங்க பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது பாத் டப்பில் தலை இடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் சாரி அப்படின்னு இவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அவங்களோட மெயின் ஹவுஸ்ல தான் போய் போனோம் அதனால் நோரா வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறான் அவன் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடறான் நோராவோட அப்பா ரொம்ப கோவமாக இருக்காரு நீ எதுக்கு அவனை உள்ளே விட்ட எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது நைட் டைமில் அவன் என்ன வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான் அவனை அடிக்கதை விட்டுட்டு நீ உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு கோவமாக கத்துறாரு அப்போ அவள் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விடுங்க அவனுக்கு அடிப்பட்டிருக்கு நாளைக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான் அன்றைக்கு நைட்டு போயிட்டு நோரா வந்து அவனுக்கு டின்னர்லாம் கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிடுறான் நல்லா தூங்கிட்டு இருக்கான் மார்டி அவனுக்கு திருப்பியும் நைட்டு மிட் நைட்டில் ரெஸ்ட் ரூம் போகணும் அதுக்காக அவன் எழுந்து அந்த மெயின் வீட்டுக்குள்ளே போகிறான் அங்கே வந்து அப்னாமலான சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு என்ன சவுண்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு கதவு ஓட்ட வழியாக பார்க்குறான் பார்த்தா நோராவும் அவங்க அப்பாவும் தப்பான நிலமையில இருக்கிறத பார்க்குறான் இதை பார்த்த உடனே அவனோட மனசு அவ்வளோ பாதிக்கப்படுது அவன் ஆசைப்பட்ட பொண்ணு இப்படி இருக்காளேனு சொல்லி நொந்து போயிட்டு வந்து படுத்து தூங்குறான் மறுநாள் மார்னிங் அவன் வந்து திருப்பியும் டிஃபன் எடுத்து வரான் அப்போ அவன் சொல்கிறான் நான் மூணாவது மனுஷன் தான் ஆனால் நேற்றுக்கு நீயும் உங்கள் அப்பாவும் நடந்துக்கிட்டதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இது உடனே நோரா அழ ஆரம்பிச்சிடுறா என்னை பற்றி நீ மட்டமான பொண்ணுன்னு நினைச்சிட்டல்லை நான் ஒரு கீர்த்தனமானவன் நினச்சிட்டேல எங்கள் அப்பா என்னை அப்யூஸ் பண்ணுறாரு இது வந்து எங்கள் அம்மா இறந்து போனதுலேருந்து நடந்துகிட்டு இருக்குது எனக்கு வயசு பதினாறு தான் ஆகுது எங்கள் அம்மா இறந்து போன சமயத்துலேருந்து எங்கள் அப்பா வந்து என்னை ரேப் பண்ணிட்டு இருக்காரு டெய்லி டெய்லி இது நடக்குது அப்படின்னு விட்டு அழறா இது கேட்டோடன மாண்டிக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது ஓ ஐம் ரயலி சாரி நீ வந்து வெளியில் போய் சொல்லியிருக்கலாமே கிட்ட உதவி கேட்டிருக்கலாமே இல்லை இங்கேருந்து ஓடி போயிருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் என்னால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஊரில் எங்கள் அப்பா ஒரு பெரிய புள்ளி அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா சர்ச்சுக்கு எங்கள் அப்பா பெரிய அமௌண்ட் கொடுக்குறாரு ஸோ நான் போய் வெளியில் சொன்னால் அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ தான் தப்பாக நினப்பாங்க ப்ளஸ் எனக்கு பதினாறு தான் ஆகுது லைசன்ஸ் இல்லை எனக்கு ஒரு காரும் இல்லை ஒரு கார் இருந்தாவது எஸ்கேப் ஆகி போகலாம் பணமும் இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எழுதுகிட்டு இருக்கா இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ மாண்டி சொல்கிறான் உங் என்கிட்ட காரு இருக்கு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ஆனால் இருக்கிற வேலையும் போயிடுச்சு பட் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன் அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு நோரா கேட்குறான் அவன் வந்து புரியலையா அப்படின்னா அவளுக்கு புரிஞ்சிருந்து நம்மளை லவ் பண்ணுறான் உடனே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்கள் கூடவே இருப்பேன் என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறான் இதை கேட்டோன்னா மாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போ ஓடி போகலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க அப்போ மாண்டி சொல்கிறேன் என் கால் ஃபுல்லாக சரியாகட்டும் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ அவள் சொல்கிறான் ஓடுறதுன்னு முடிவாயிடுச்சு எங்கள் அப்பா கட்டில் கீழே ஒரு பெரிய சூட் கேஸ் வச்சுருக்காரு அதில் நிறைய பணம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் அவனும் சொல்கிறான் ஓகே எடுத்துகிட்டு நம்ம ஓடலாம் ஏன்னா நம்ம நல்லா வாழணுனா பணம் ரொம்ப தேவைப்படுது நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு மவுண்ட்டையும் சொல்கிறான் ஸோ ரெண்டு பேரும் அந்த வீட்டில் பெரியவருக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நல்ல ஒரு பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க அப்போ வந்து மறுநாள் பார்த்தா அந்த ஊர் ஷெரீஃப்னு ஒருத்தர் இருக்காரு அந்த போலீஸ் வராஜிம் அவர் வராரு வந்துட்டு கேட்குறாரு உங்கள் வீடு ப்ராப்பர்ட்டியை தள்ளி ஒரு கார் ரெண்டு நாளாக நிற்கிறத பார்த்தேன் அதனால தான் நான் வந்து கேட்டு போகலான்னு வந்தேன் உடனே அந்த அப்பா சொல்கிறாரு என்னோடய வீட்டில் வந்து ஒரு லக்கிங் ப்ளீடர் விற்கிற பையன் வந்தான் அவன் கால் அடிபட்டுருச்சு அது தான் இருக்கான் அப்படின்னு உடனே இந்த போலீஸும் வந்து ஜென்ரல் வழியா அந்த பையனை பார்த்துட்டு ஓகே சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல பாயின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து நல்லா நம்ம நோரா பார்த்து வழியிற மாதிரி தெரியுது அவருக்கும் நோரா மேலே அவர் கண்ணிருக்கு போல இருக்கு ஓடி போக போகிற அந்த நாளுக்காக மாண்டி ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கான் கேலண்டரில் டேட்டை மார்க் பண்ணி மார்க் பண்ணி தவிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பர்டிகுலர் டேவும் வருது அவன் ஜாலியாக மிட் நைட்டில் வந்து காரோடு நிற்கிறான் சொன்ன மாதிரி நோராவும் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறான் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க தப்பிச்சோம் அப்படின்ட்டு ஆனால் வந்து அந்த ஊரில் அப்போலாம் வெள்ளக்காரங்களும் கருப்பு ஒன்றா போனால் சந்தைப்படுவாங்க ஸோ அதனால் அவன் சொல்கிறேன் நீ என்னோட டிரைவர்னு சொல்லிடுறேன் ஏன்னா எப்பவுமே கருப்பு வந்து ஒரு அடிமையாக இருக்கலாம் வேலைக்காரங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நீ முன்னாடி உட்காந்து வண்டியை ஓட்டு உன்னை டிரைவர் சொன்னால் யார் சந்தையப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அவன் சொல்கிறான் எப்படியாவது நம்ம அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடாது மெக்சிகோ போயிடலாம் அங்கே போய் புது புது வாழ்க்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஹோட்டலில் போய் தங்குறாங்க அங்கே போனால் ஹோட்டலில் ரெண்டு பேரும் நைட் ஜாலியாக இருக்காங்க மறுநாள் காலையில் பணத்தை ஃபுல்லாக எண்ணி பார்க்குறான் மாண்டி டென் தௌசண்ட் டாலர்ஸ் இருக்குது பெரிய அமௌண்ட் போது வந்து சந்தோஷமாக வாழலாம் ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க ஸோ மார்னிங் ரெண்டு பேரும் ட்ரைவ் பண்ணும்போது நோராக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு பர்கர் பிடிக்கும் பர்கர் கடையில் போய் வாங்கி தாண்டாங்க ஒரு பெரிய பர்கர் ஷாப்புக்கு மாண்டி வாங்குறதுக்காக போகிறான் கடைக்குள்ளே போனால் கூட வெள்ளைக்காரங்களுக்கு பிடிக்கல ஏன்னா கருப்பின மக்கள் உள்ளலாம் வரக்கூடாது ஸோ இவன் வரத பார்த்துல அறுபது ரூபாய் பார்க்குறாங்க அவங்க போய் நோராக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான் அவங்களாம் அவங்கக்காக சாப்பிடக்கூடாது ஸோ பேக்கிங் பண்ணி அவன் எடுத்துகிட்டு போகிறான் எல்லோரும் பார்க்குறாங்க நோராவும் இவனும் ஒன்றா போகிறது வித்தியாசமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவன் அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அவங்க ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க அன்னைக்கு நைட் அவங்க எந்த ஹோட்டலையும் ஸ்டே பண்ணல கார்லேயே இருக்காங்க அந்த கார்லேயே ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நோரா கேட்குறேன் உன்ன பற்றி நீ சொல்லு அப்படின்னு அப்போ மாண்ட்டி சொல்கிறேன் என்னை பற்றி சொல்ல எதுவுமே இல்லை நான் வந்து பிறந்த உடனே எங்கள் அம்மா என்ன அநாதா ஆஷ்பத்திரத்தில் விட்டுட்டாங்க ஸோ அங்கேயும் சில வெள்ளக்கார பசங்க இருந்தாங்க என்னை போட்டு படுத்திட்டு இருப்பாங்க எப்படா பதினெட்டு ஆகும் எப்போ வெளியே போகலாம் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு எயிட்டின் இயர்ஸ் ஆனோடனே வெளியே வந்து வேலை பார்க்க ஆரமிச்சேன் அவ்வளோதான் என்னோட லைஃப்பில் ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்னு அவன் சொல்லுவான் ஓகே அப்படின்னு இவ்வளோ ஒரு கதையை கேட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து அன்றைக்கி தூங்குவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க நோரா சொல்லுவாள் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் நம்மக்கிட்ட இவ்வளோ டாலர்ஸ் இருக்கு நம்மையே வந்து இப்படி இருக்கணும் வா கடைக்கு போலாம்னு கூப்பிட்டு போகிறான் அந்த கடைக்குள்ள கூட கருப்பின மக்கள் வந்து அலோடு கிடையாது ஒன்லி வந்து ஹெல்ப் பண்ணுறது மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அவள் சொல்றான் நீ வேலைக்காரன் தானே வா எனக்கு டிரெஸருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறான் அவனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதும் அவன் கூட நடந்துக்கிற விதத்தும் அங்க இருக்க கடைக்காரங்களுக்கும் வெள்ளக்காரங்களுக்கும் ரொம்ப ஆக்வர்டாக இந்த பொண்ணு இப்படி பண்றாள்னு ஒரு கோவமும் ஏற்படுது கடக்குள்ளேயே அவங்க கிஸ் பண்றாங்க அதை பார்த்தவங்க கடைக்காரன் ரொம்ப திட்டிட்டு வெளியே துறத்துறான் மாண்டி ரொம்ப அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்றான் நோரா வந்து அவனை அமைதிப்படுத்துகிறான் இதே நேரத்தில் நோராவோட வீட்டுக்கு அந்த ஷெரீப் வந்து நிற்கிறாரு ஜிம் வந்து உள்ளே இருக்காரு போலீஸே அங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது நமக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் காட்டுறாங்க அதில் நம்ம அந்த வயதானவர் இருக்காரு கல்யாண ஃபோட்டோ அவரோட கல்யாண ஃபோட்டோ அது கூட நிற்கிறது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை நம்ம நோரா தான் ஸோ நோரா வந்து அந்த வயசானவரோட பொண்ணு கிடையாது அவன் வந்து அவரோட பொண்டாட்டி ஸோ ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸோ அவள் சொன்னதெல்லாம் பொய் எங்கள் அப்பா என்னை அப்யூஸ் பண்ணுறாருன்னு சொன்னது எல்லாமே ஸோ அவள் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி போல போலருக்கு அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது ஸோ வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆள் மட்டும் ஏன் வந்திருக்காங்கன்னா அந்த ஆளை வேறு கொலை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வயசானவர் இறந்து கிடக்கிறாரு அதனால போலீஸ் அங்கே வந்திருக்காங்க இதனால் ஹோமிசை டிபார்ட்மெண்ட்லேருந்து டெடெக்டிவாக வராங்க அவங்க வந்துட்டு பொண்ணை காணும் ஒய்ஃபு காணோ அண்ட் இந்த ஆளு கீழே விழுந்து கிடக்கிறாரு சித்து போய் கிடக்கிறாரு அப்போ யார் கொலைக்காரங்க உங்களுக்கு யாராவது சஸ்பெக்ட் தோணுதா அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி யாராவது பக்கத்தில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம ஷெரீஃப் வந்து அந்த வேக்யூம் கிளீனர் காரனை யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க கால் அடிப்பட்டு உள்ளனர் அவன் பார்த்தான் இல்லையா ஸோ அந்த கருப்பு பையன் பையன்தான் வந்து கொலை பண்ணிவிட்டு ஒய்ஃபை கிட்னாப் பண்ணியிருக்கான்னு பழியை போடுறாங்க பிகாஸ் அந்த காலத்தில் கருப்பின மக்கள் இருந்தாலும் எல்லா பழியும் அவங்க மேலே தான் போடுவாங்க வெள்ளக்காரங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பு ஸோ இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு பேஜ் வந்துருச்சு அவனோடய ஸ்கெச் வரைகிறீங்களான்னு சொன்னோன்னே நம்ம ஷெரீஃப் சொல்கிறனால அந்த ட்ராயிங் வரைஞ்சி அன்றைக்கே நியூஸ் பேப்பரில் இவன் தான் அக்யூஸ்ட் இவன் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான் அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்கான் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான் கையில் ஆபத்தான ஆயுதங்கள் இருக்கலாம்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்துடுச்சு இது நம்ம மாண்ட்டியும் பார்த்துடான் நொந்து போயிடறான் அவளை கூப்பிட்டு கேட்குறான் நீ வந்து ஒய்ஃப் தானே ஏன் என்கிட்ட போய் சொன்னேன் என்ன இப்படி ஏமாற்ற உனக்கு மனசு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறான் அப்போ உடனே அவள் அழறா நான் பண்ணதுலாம் தப்பு தான் ஆனால் வந்து நான் வேணுன்னே பண்ணல நான் எதுக்கு பண்ணேன்னா நீ என்னை விட்டுருவ நீ என்னை லவ் பண்ண நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன கிட்ட என்னை பார்க்க வரமாட்டேன் என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்தில் தான் நான் பண்ணேன் அது மட்டும் இல்லாம சொன்னதில் தப்பு கிடையாது எனக்கு பதினாறு வயசு ஆகுது அவனை பாரு கிழவேன் அவன் எப்படி எனக்கு புருஷனாக இருக்க முடியும் அவன் எனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டான் அப்படின்னு என்ன உளறிட்டுருக்கேன் நீங்கள் கேட்பான் இல்லை எங்கள் அம்மா கிட்ட சுத்தமாக காசு இல்லை சொந்தக்காரங்க யாரும் உதவி பண்ணலை அந்த சமயத்தில் எங்கள் அம்மாக்கு விற்க வேண்டிய நிலமாயிடுச்சு பதிமூணு வயசில் என்னை வாங்கிட்டான் பதிமூணு வயசு கல்யாணம் பண்ணுற வயசாக குழந்தை திருமணம் பண்ணி அப்போதுலேருந்து என்னை அப்யூஸ் இருக்கானே அது ரேப் தானே அது எப்படி கரெக்டாக இருக்கும் சொல்லு நான் உண்மையாக பாதிக்கப்பட்டவ உன்னை நம்பி நான் வந்திருக்கேன் என் மேலே சந்தேகப்படாத நடுறான் அப்போ அவன் சொல்கிறான் சரி ஓகே அது கூட பரவாயில்ல ஏன் உன் ஹஸ்பண்டை கொண்டேன் நமக்கு நம்ம பிளானில் கொலை பண்ணுறது இல்லையே கொலை பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு இல்லை நான் வேணுன்னே பண்ணல நான் கிளம்பும் போது பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனேன் தெரியாம என் கால் பட்டு ஒரு ஃப்ளவர் கீழே விழுந்துருச்சு அந்த சத்தத்தில் அவன் எழுந்துட்டான் அவன் அதுக்கப்புறம் என்னையும் பிடிப்பான் ஒன்னையும் அடிச்சிருவான் நம்மளை கொலைப்படிடுவான்ற பயத்தில் தற்காப்புக்காக தான் நான் கொலை பண்ணனே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்னை நம்பு அப்படின்னு அழுறா இப்படி அழுத உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓகே திருப்பி ஒன்று நான் நான் சந்தேகப்பட்டேன் என்னை மன்னிச்சிருமா ஆனால் என் ஃபேஸ் இப்போ மாட்டிக்கிச்சு என் மேலே பழி போட்டாங்க நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம ஒழுங்காக எஸ்கி ஸ்கேப் ஆகணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மெக்சிகோ போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாண்டி வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறான் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு மார்னிங்கும் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க அப்பதான் அவங்க கெட்டனோம் போல இருக்கு ஒரு டயர் வர பங்க்ச்சர் ஆகிடுது உடனே அவள் சொல்கிற டயரை மாற்றுங்க எங்கிட்ட எக்ஸ்ட்ரா டயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ப்ளாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க நடு ரோட்டில் அப்போ பார்த்தா ஒரு ட்ரக்கில் ஒரு ட்ரக் ட்ரைவர் வந்துகிட்டு இருக்கான் அவங்கக்கிட்ட ஒரு துப்பாக்கியும் இருக்குது அவன் ஒரு மான ஹன் பண்ணி பின்னாடி போட்டு வச்சிருக்கான் ஸோ அவன் ஹண்டிங் பண்ணிக்கான்னு தெரியுது அவன் வந்து என்னோட ஒரு வெள்ளக்கார பொண்ணு ஒரு கருப்பு பையன் கூட பயன்படுத்திருக்கானேன்னு சொல்லி உடனே என்ன ஆச்சு என்ன ஹெல்ப் வேணும்னு இவ என்னோட டிரைவர் எங்கள் வீடு எங்கள் வீல் வந்து பங்க்ச்சர் ஆயிடுச்சு பக்கத்தில் தான் அது கேரேஜ் இருக்கான்னு அவ கேட்கறான் ஆ இருக்கு ரெண்டு பேரும் வாங்க நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லி அவன் கார் அவனோட வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான் அப்போ தூரமாக வந்து அந்த கேரேஜில் இறக்கி விடலாம் இந்த பொண்ணு வந்து அவன் இல்லாத நேரத்தில் சொல்கிறான் என்கிட்ட டென் தௌசண்ட் டாலர்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு தரேன் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னோடய டிரைவர் இருக்கா இல்லையா அவனை கொலை பண்ணணும் உங்ககிட்ட ரைஃபிள் நான் பார்த்தேன் அதை வச்சு சுட்டுரு அப்படின்றான் இது கேட்டு எனக்கு ஷாக்காக இருக்குது ஏன் உங்களுக்கு பணம் வேண்டாமானோடன அந்த வெள்ளைக்காரன் சொல்கிறான் இல்லை எனக்கு பணம் வேணும் அப்போனா நீ அவனை கொலை பண்ணு அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இது ஒன்றுமே தெரியாத அப்பாவி மான்ண்ட்டி என்ன பண்ணுறான் வரான் அந்த வீலை வாங்கிட்டு வந்து அவனோட காருக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் திரும்பி இருக்கும்போது அவன் சொல்கிறான் அவன் பார் இருக்கான் பார் சுடு சுடுன்னு சொல்கிறான் உடனே அந்த வெள்ளக்காரனும் ரைஃபிள் எடுத்து அவனை எயின் பண்ணுறான் ஆனால் அவன் மனசு கேட்கல அவன் சுடலை இவ கோவமாக கேட்குறா எதுக்கு நீ சுடலை அப்படின்னு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டீ அப்படின்னு அவன் சொல்கிறான் ஒரு இன்னசென்ட் நான் எப்படி சுட முடியும் முன்பின் தெரியாத பாவப்பட்டவன் எனக்கு கொல்ல மனசு வரலன்னு சி நீ எல்லாம் ஒரு ஒயிட் அமெரிக்கன் வேஸ்ட் நீலாம் அப்படி சொல்லி நம்ம ரொம்ப திட்டுறா ஸோ இதுவும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அவன் ஏன் கொலை படன நினைக்கிறான் நமக்கு தெரியல லவ் பண்ணுற நோடி வந்தவன் இப்படி சொல்கிறான் அதுக்கப்புறம் கார் சரியாயிடுச்சு ஸோ கூட போயிட்டு இருக்கா ஆனால் அவன் மனசு ஃபுல்லாக இப்போ சுத்தமாக ஒரு நிலையிலேயே இல்லை இவனை கொண்ணுணுன்ற எண்ணம் தான் நிறைய இருக்கு எப்படி கொள்றது எப்படி கொடுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் நிறுத்து அவன் நம்ம ஃபாஸ்ட்டாக மெக்ஸிகோ போனோம்னா இல்லை இல்லை எனக்கு இப்போ அஜென ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு நிறுத்திட்டு ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து யோசிக்கிறா எப்படி கொலை பண்ணுறது எப்படி கொலை பண்ணுறதுன்னு அப்போ அங்கே ஒரு பிளேட் இருக்குது அதை எடுத்து ட்ரெஸ்ஸில் ஒழிச்சு வச்சிக்கிறான் காரில் வந்து உட்காந்துட்டு யோசிக்கிறான் அவன் கழுத்து தடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறான் பல விதமான எண்ணங்கள் வருது அப்புறம் கார் முன்னாடி வந்து உட்காந்துக்கிறான் நாங்கள் உட்காந்துக்கிறான்னு சொல்லி சீட் பெல்ட் எடுத்து போட்டுக்கிறா அவளுக்கு தோணுது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் கூட நம்ம சீட் பெல்ட் இருக்கிறனால தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி போட்டுட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறா கழுத்தெல்லாம் இருக்கல ஸ்டீரிங் பிடிச்சி இழுத்து விடுறான் ஸோ உடனே என்னாகுது வண்டி பின்னான்னு ஓடி ஒரு மரத்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்குது மரத்தில் கிளை உள்ளே வந்து நிற்குது இந்த பொண்ணை காணோம் நம்மளோட மாண்ட்டி வந்து மயக்கம் போட்டுடுறான் கண் முழிக்கிற மாண்டி வந்து எங்கே போயிட்டா நோரான்னு சொல்லிட்டு நோரா நோரான்னு கூப்பிட்டுக்கிட்டே வரான் அப்படி வரும்போது ஒரு ஷெட்டு தூரத்தில் லைட்டோடு இருக்குது ஸோ ஷெட்டுக்குள்ளே இருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போக வரான் பார்த்தா பின்னாடி நம்ம நோரா வந்து பெரிய ஒரு இரும்பு குரோபார் எடுத்துட்டு அவன் மண்டையில் அடிக்கிறதுக்கு ஓடி வரான் இதை பார்த்துட்றான் நம்ம மாண்டி கரெக்ட் டைமில் அவன் அதை பிடிச்சி எடுத்து அவளை அடிச்சிடும் அவள் மூஞ்சிலேயே குத்து விட்டுறான் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷெட்டுக்குள்ளே அவளை படுக்க வச்சிருக்கான் அவள் கண்ணை முழிச்சு பார்க்குறான் எல்லாம் மறந்து போயிட்டு நம்ம எங்கே இருக்கோம் மாண்டி மெக்சிகோ வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவன் சொல்கிறான் நம்ம மெக்சிகோலாம் வரல நான் ஒரு அன்னார் வரத்தில் அந்த அந்த தான் இது இப்போ வந்து பாழடைஞ்சிருக்கு டெக்ஸாஸில் இருக்கோம் நம்ம அப்படின்னு டெக்ஸாஸா இங்கே எதுக்கு வந்திருக்கோம் என்ன எதுக்கு இங்கே கூட்டு வந்தேன் அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறான் நான் ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்குறேன் என்ன எதுக்கு நீ கொலை பண்ண ட்ரை பண்ண சொல்லு என்னை பிடிச்சிருக்குன்னு தான் என் கூட ஓடி வந்தேன் இவன் எது கொலை பண்ண நினச்சேன் எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது நீ வந்து ஒன்று தப்பிச்சு போக நினைக்கல நீ மெக்சிகோலாம் போக ஆசைப்படல உன் வீட்டில் இதாக கூட ஆசைப்பட்ற இந்த பத்தரை டாலர்ஸ் கூட ஒன்று பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா உன் புருஷனை கொலை பண்ணால் அவன் மொத்த சொத்து உனக்கு கிடைக்கும் அவன் இல்லைன்னா நீ ராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்க அதுக்கு தப்பிக்க ஒரு வழி வேணும் நான் ஒரு எளிச்சாவை கிடைச்சேன் ஸோ என் மேலே பழி போட்டு இந்த கருப்பு அமெரிக்கன் என்னை கிடச்சிட்டு போயிட்டான் என் புருஷனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லலாம் என்னையும் நீ கொண்டுட்டு தற்காப்புக்காக கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் உட்காந்துப்பேன் உனக்கு வந்து ஃபுல்லாக அவன் பணம் எல்லாம் கிடைக்கும் ராணி மாதிரி வாழலாம் இதானே உன்னோட மட்டமான பிளான் அப்படின்னு கேட்பான் இதை கேட்ட உடனே நார் அப்படியே ஷாக்காக பார்ப்பா இதை பார்த்த உடனே பார்த்தியாக கண்டு கண்டுபிடிச்சேன் பார்த்தியா நீ இதுதான் லாய்க்கு நீ பிளான் போடுறல உனக்கு என்ன உன்னை பற்றி எனக்கு நிறைய தெரியும் ஆனால் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ நான் வந்து அந்த அனாலட்சியில் வளர்ந்ததுக்கப்புறம் பதினெட்டு வயசு ஆகும்போது ரிஜிஸ்டரில் எங்கள் அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தேன் முதல் வேலையாக போனதை எங்கள் அம்மாவை தேடிட்டு போதான் அவள் ஒரு வெள்ளக்காரி ஸோ அப்போ நான் நினைச்ச ஓகே எங்கள் அம்மா வெள்ளக்காரி அதனால் ஒரு கருப்பு குழந்தைய வந்து கருப்பு குழந்தை மட்டும் இல்லை குழந்தைய வளர்க்க முடியல போல அதான் என்ன விட்டுட்டாங்க நான் நினச்சிட்டு அங்கே உட்காந்துருந்தேன் அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அங்கே ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ இருந்தது ஒரு பதிமூணு பதினாலு வயசு பொண்ணு நான் கேட்டேன் அது யாருமானு அப்போ அவங்க சொன்னாங்க இது என்னோடய பெண் குழந்தை அப்படின்னு எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவள் வந்து ஒரு ஊருக்கு போய்ட்டாருக்கு பதிவு பதினாறு வயசு ஆகிடுச்சு அவள் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டான்னு சொன்னாங்க இது கேட்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஷாக்காக இருந்தது அதாவது நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கா ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன வளர்க்க மாட்டாங்களாம் ஆனால் வெள்ளைக்கார பொண்ணை மட்டும் வளர்ப்பாங்களாம் எனக்கும் வந்து அப்பா பேர் தெரியாது அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிலாம் குழந்தை பக்கல இன்னொரு வெள்ளக்காரன் மூலமாக உருவான குழந்தை அதை மட்டும் நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அப்போதானே கேட்டேன் அவள் பேர் என்னென்னு அவங்க சொன்னாங்க அவள் பேர் நோரான்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா பேரையும் சொல்கிறான் இதை கேட்ட உன நோராக ஷாக் ஆகிறான் என்னது என்னோடய அம்மாவா அப்படின்னு என்னோடய அம்மா இல்லை நம்மளோட அம்மா புரிதா குட்டி தங்கச்சியே நீ ஏன் தங்கச்சி நம்ம அம்மாவுக்கு வந்து என்ன வளர்க்க முடியல கருப்பு பையன் ஆனால் ஒன்னை மட்டும் வளர்க்க முடியுமா ஒன்று நல்லா வளர்த்து நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருந்திருக்க அப்போ எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் நான் அப்போ முடிவு பண்ணேன் உன்னை கண்டுபிடிக்கணும்னு ஆனால் எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கேயே அந்த அம்மாவோட தலையிலேயே அடித்து கொலை பண்ணேன் உங்கள் அம்மா ஒன்றும் பாத்ரூமில் தானாக விழுந்து சாவலை நான் கொண்டுட்டு பாத் டப்பில் செத்து பண்ணுவா படுக்க வச்சேன் இப்போ புரியுதா அப்படின்னா அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் ஐயோ இவன் கூட நம்ம இப்போலாம் சுற்றிட்டு இருந்தோம் இவன் நம்மளுக்கு அம்மா கிட்ட பிறந்தவன அப்படின்னு ஷாக் ஆகுது அதுக்கப்புறம் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் சேல்ஸ்மேன் வேலையை எடுத்தேன் ஏன்னா சேல்ஸ்மேன் வேலையில் மட்டும்தான் கருப்பு அமெரிக்கர்களும் ஒவ்வொரு வெள்ளக்கார வீடு கூட தட்ட முடியும் கதவை தட்டி கதை தட்டி நான் விற்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் பார்க்க முடியும் அதனால தான் அந்த வேலையை எடுத்துகிட்டு நான் அந்த ஊருக்கு எந்த ஊரில் இருந்தியோ அந்த ஊருக்கு வந்து ஒவ்வொரு வீடாக தட்டிட்டு வந்தேன் அப்போ நினச்சிப்பாரு நீ அங்கே வந்து நின்ன என் மனசு என்ன பாடுபட்டுருக்குன்னு அப்போ தான் நான் சந்தோஷத்து உச்ச கட்டத்தில் போனேன் நீ என்கிட்ட கிட்ட மாட்டினேன் உன்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் வேணும்னே அன்னைக்கு வந்தேன் உன்கிட்ட கிட்ட மாட்டினேன் உன்னை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணேன் உன்னை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணேன் உனக்கும் தெரியும் நீ என் கூட எப்படியெல்லாம் இருந்த ஜாலியாக இருந்துச்சு உனக்கு எப்படி உங்க அம்மா என்ன தொடத்துனாங்க ஆனால் அண்ணன் வர வரையின் கூடியே நீ சந்தோஷமா இருந்த இதை விட ஒரு கேவலம் எதுவுமே இருக்காதே ஒரு வெள்ளைக்கரை பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டு அசிங்கமாக பிளான் இதை கேட்ட உடனே நோரா வந்து ரொம்ப ஷாக் ஆகும் இப்போ என்ன இது இன்னும் முடியல உனக்கு இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக நீ நினச்சி நினச்சி கஷ்டப்படுற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் நான் இப்போ ஒன்று ரேப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேப் பண்ணவும் ஆரம்பிச்சிருவான் இப்போ தான் வந்து நோராக்க ரொம்ப அருப்பாக இருக்குது முதல்ல கூட அவள் அவனை யூஸ் இருந்தான்னு தெரிஞ்சிச்சு ஆனால் எப்போ அவன் இவ்வளோ யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சதோ இவளுக்கு தாங்க முடியல இவங்ககிட்ட நம்ம இருக்கோமேனு சொல்லிட்டு அந்த பிளேட் எடுத்து அறுக்கலாம்னு நினைப்பான் ஆனால் அவன் ரேப் பண்ணி பண்ணிட்டு இருப்பான் ப்ளஸ் அது கையிலது பிடிங்கி அவளை அடிக்க வருவான் ஸோ இப்போ துடிக்கி துடிக்கி அவளை ரேப் பண்ணிவிடுவான் அந்த நேரத்தில் என்ன ஆகுது கரெக்டாக வந்து இன்னொரு ட்விஸ்ட் நடக்குது ட்ரக் டிரைவர் அங்கே வராரு இந்த கொடுமையான காட்சியை பார்த்தவொன்ன அவர் என்ன பண்ணுறாரு அவர் கையில் இருக்க ரைஃப்லால் நம்ம மாண்டியை கொலை பண்ணிடுறாரு ஸோ மாண்ட்டி இறந்துடுறான் இப்போ நோரா வருவா அவன் சொல்லுவான் இவன் இவ்வளோ கொடுமைக்காரன்னு சொன்னால் நான் முதல்ல கொலை பண்ணியிருப்பேனே நான் ஒரு இன்னசென்ட் நினச்சிட்டேனே அப்படின்னு சரி ஓகே நீங்கள் அவனை கொலை பண்ணிட்டீங்க தேங்க்யூ அதனால உங்களுக்கு நான் பேசின மாதிரி டென் தௌசண்ட் டாலர்ஸ் வேணும்ல அப்படின்னு கேட்பான் நோரா உடனே அவனும் ஆ கண்டிப்பாக மேடம் அப்படின்னு ஆமாம் துப்பாக்கி தப்பாக பிடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இல்லையே அப்படின்னம்போது காட்டுங்க அப்படின்னு நோரா வாங்கிட்டு ட்ரக் ட்ரைவரை போட்டு தள்ளிவிடுவா ஸோ ரெண்டு பேரையும் கொலை பண்ணிவிட்டு முதல் வேலையை அவள் வீட்டில் போய் செட்டில் ஆகிடுவான் ஸோ நியூஸ் பேப்பரெல்லாம் வந்துடும் அதாவது வந்து பதினாறு வயது இளம் பெண் வந்து கணவனை கொலை பண்ணிவிட்டு கடத்திட்டு போன ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் கஷ்டப்பட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வந்திருக்கா ஒரு வீரமான அங்கேயே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும் இவளை பற்றி தான் போட்டிருப்பாங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிவிட்டு தற்காப்பு தற்காப்புக்காக சாடிச்சுட்டு வந்திருக்கான்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும் அவள் வீட்டில் கூலாக உட்காந்துட்டிருப்பா கரெக்டாக நம்ம ஷெரீஃப் அங்கே வருவார் அவர் தான் இருக்காது வழிஞ்சிட்டுருக்காரு ஸோ வருவார் வந்துட்டு சாரிலாம் சொல்லிட்டு உன்னு எதுக்கு ரெண்டு பேர் கடத்திட்டு போனாங்க எங்கே கொண்டு போனாங்கன்னு உடனே என்ன டெக்ஸாஸ் கொண்டு போனாங்க ஏன் கொண்டு போனாங்க அதெல்லாம் இல்லை பேச எனக்கு இஷ்டம் இல்லை ரெண்டு பேரும் நீ கொலை பண்ணியிருக்கேன் கிரேட் தான் இல்லை இல்லை எனக்கு அதை பற்றி பழசு பேசினால் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாள் உடனே வந்து அவங்க என்ன பிளான் அப்படின்னு திருப்பி விடாமல் கேட்பான் எனக்கு தெரியல ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் கே அவங்க ரெண்டு பேரும் தப்பு தப்பாக நடந்துப்பாங்க அதை என்ன உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க நினச்சி பாருங்கள் ஒரு பதினாறு வயது இளம் பேர் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்படியெல்லாம் எனக்கு சைக்கலாஜிக்கலாக அப்யூஸ் கொடுத்தாங்க ஏன் அந்த சைக்கோஸ் என்ன போனால் எனக்கு தெரியல கடவுள் பண்ணியில் நான் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் உடனே இவன் இதான் சான்ஸ் சொல்லிவிட்டு அவனுக்கு அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கனால அவளை ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் படிக்கலாம்னு ஆசைப்படுவான் ஸோ நீ முன்னாடி என்னை பிடிக்கும் சொல்லியிருக்கல்ல அதனால அப்படின்னு ஆரம்பிப்பான் உடனே நோராக ஐயோ எனக்கு இன்னொரு கல்யாணம்லாம் ஒன்றும் தேவையென்னு தோணும் மனசில் அவன் என்ன சொல்லப்படான்னு புரிஞ்சுக்கிட்டு ஷெரீஃப் எனக்கு எதுவும் பேச இப்போ இஷ்டம் இல்லை என் மனசு நார்மல் நிலையில் இல்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் நீ கொஞ்சம் கிளம்புறீங்களான்னு சொல்லிவிடுவான் ஸோ அவன் சாரி சொல்லிட்டு வெளியில் போயிடுவான் நோரா வந்து உடனே என்ன பண்ணுவாள் அடுத்த நாளே வந்து அவங்க குடும்ப வக்கீல பார்க்க போகிறான் ஏன்னா அங்கே போனால் அவளுக்கு வந்து சொத்தில் எவ்வளோ வரப்போகுதுன்னு எல்லாம் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் அவங்க போய் உட்காந்துருப்பாப்பா அவன் முஞ்சி வச்சுக்கிட்டு ஆ சொல்லுங்கள் சார் என்னும்போது அவன் சொல்லுவான் மேடம் இந்த எஸ்டேட்டு கூட நிறைய பங்கு வந்து அவங்க தங்கச்சி பேரில் தான் இருக்குது உங்களுக்கு வேணா வீட்டில் மட்டும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு உடனே நோரா வந்துட்டு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எவ்வளோ பணம் வரும் சொல்லுங்கள் சீக்கிரம் எவ்வளோ பணம் அப்படின்னு கேட்பா ரொம்ப அப்போ பணமா ஒரு ரூபா கூட உங்களுக்கு வராதுன்னு வக்கீல் சொல்லுவார் என்ன சொல்கிறீங்க சரி நீங்கள் என் ஹஸ்பண்டோட பணம்லாம் எங்கே ஆச்சு எங்கே போச்சு அப்படின்னு கோவமாக கேட்பா உடனே அவன் சொல்லுவான் உங்கள் ஹஸ்பண்ட் நிறைய கடை வாங்கியிருந்தார் எல்லா பணம் செட்டில் செட்டில் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு ஒன் ருபி கூட வராது மேடம் அப்படின்னு அவன் சொல்லுவான் இதை கேட்டு நோராக ரொம்ப நொந்து போயிடுவான் ஏன்னா வந்து அவன் கொலை பண்ணால் அந்த சொத்துக்கு அதிபதியாக இருக்கலாம் பணத்தை சந்தோஷ செலவு செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் அவள் பிளான் போட்டான் இந்த பிளான் இப்படி சொந்தப்போன்னு அவன் நினைக்கவே இல்லை ரொம்ப ஷாக் ஆகிடுவா அப்போ கூட என்ன பண்ணுவா வக்கீல்கிட்ட போய் கொஞ்சம் வழிஞ்சிக்கிட்டு நீங்கள் நினைச்சா எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி தர முடியும்னு வழிவா அப்போ அவன் சொல்லுவான் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லுவான் இவளுக்கு ரொம்ப கோவம் வரும் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே விட்டுட்டு கோவமாக வீட்டுக்கு வருவாள் அவன் மனசே உடஞ்சிரும் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் ஆயிருக்கும் நோராக்கு வந்து உடம்புல நிறைய மாற்றங்கள் வருது அவளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது மயக்கமாக வருது அப்போ தான் நோராக்கு புரியுது அவளுக்கு பீரியட்ஸே ஆகலை அதாவது வந்துட்டு அவள் பிரெக்னெண்ட்டாக இருக்கான்னு புரிஞ்சுக்கிறோம் அவளுக்கு அவ்வளோ அறிவிப்பாக இருக்கா ஐயோ மாண்டி வந்து பிளான் பண்ண மாதிரி அவனோட குழந்தை என் வயத்தில் வருதா ஒரு ஒரு கருப்பு அமெரிக்கனோட குழந்தைய என் வயதில் வளர்றதா இதை விட ஒரு அவமானம் எனக்கு என்ன இருக்கும் ஐயோயோ சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அவ்வளோ ஆத்திரம் வருது அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காலிங் பில் அடிக்கிறாங்க யாருன்னு போய் பார்த்தா அந்த ஹோமிசைட்ல டெடெக்டிவ் வந்திருக்காரு இவர் ஏன் வந்திருக்காருன்னு அவளுக்கு தெரியல அவர் சொல்கிறாரு எப்படி இருக்கமா உங்களுக்கு சும்மா பார்த்துட்டு போலம் தான் வந்தேன் அப்படின்னு ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு பேசும்போது சும்மா கேஷலாக பேசுகிற சொல்கிறாரு உங்களுக்கு பர்கர்ஸ் ரொம்ப பிடிக்குமோ இந்த கடையில் நல்ல பர்கர்ஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறார் அவள் எந்த கடையில் சாப்பிட்டாலும் அந்த பர்கர்ஸ் கடை சொல்கிறாரு ஏன்னா அங்கே இருக்க ஐவிட்னு சொல்லியிருப்பாங்க இந்த பொண்ணு அவங்க கூட ஜாலியாக தான் வந்தா அவன் ஒன்றும் கடத்திட்டுலாம் வரல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் கடத்தல அவர் ஒருத்தன் கூட சுற்றிட்டு இருந்தா இந்த விஷயம்லாம் அங்கே தெரிஞ்சிருக்கும் அதனால் அவர் மறைமுகமாக கேட்குறாரு இது புரிஞ்சவனு இவங்களுக்கு படப்படன்னு ஆகிடும் என்ன சொல்லணும் தெரியாமல் என்ன சொல்கிறீங்க வித்தியாசமாக இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்குமா இந்த கடையிலாம் நல்ல நல்ல ட்ரெஸ் கிடைக்கணும் அதையும் சொல்கிறார் ஏன்னா அங்கே திட்டி அனுப்பியிருப்பாங்க ஸோ அந்த ஐவிட்னஸ்லாம் சொல்லிட்டாங்கிறது புரியுது ஐயோ நம்மளை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு பயந்துட்டு சார் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது நீங்கள் இப்போ கிளம்புறீங்களான்னு சொல்லுவோம் ஆ போகிறேன் மேடம் ஆனால் அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு போவார் இவர் ரொம்ப வந்துடுவா ஐயோ மாட்டணும் மெயின் டென்ஷனாக இருக்கும் உடனே அவன் என்ன பண்ணுவா ஃபோன் கால் பண்ணுவா ஷெரீஃபுக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு ஷெரீஃபும் வந்திருப்பான் அன்றைக்கி நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் அதான் கொஞ்சம் உங்களை வந்து சீக்கிரம் போங்கன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கணும் அதனால் வந்து நம்ம கல்யாணம் நம்ம ஒன்றா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாள் அவன் ஒன்றை சொல்லுவான் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க காசுபடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் நான் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்குறேன் உடனே பர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம் நம்ம முதல்ல ஓடி போகணும் அப்படின்னு எதுக்கு நம்ம ஓடணும் நான் ஒரு நல்ல வேலை இருக்கேன் ஏன் ஓடணும் உங்களுக்கு எங்கே போனால் வேலை கிடைக்கும் உங்கள் அப்பாவும் ஒரு ஷெரிஃப் நீங்களும் ஒரு ஷெரீஃப் உங்கள் வீட்டில் எப்படி ஏற்று ஏற்றுப்பாங்க ஒரு இறந்து போன வீட்டில் ஒரு விதவை பெண்ணான என்ன எப்படி ஏற்றுப்பாங்க அதனால வந்து நம்ம ஓடி போகிறது நல்லது நம்ம இன்றைக்கே போகலாம் இல்லை இல்லை நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம நாளைக்கு காலையில் ஓடிடலாம் சீக்கிரமாக ஓகே அப்படி சொல்லி ஓடுறதுலேயே சொல்லிட்டு இருப்பான் அவனும் ஓகே சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போவான் அங்கே ஆஃபீஸில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இவனை வந்து அவள் கால் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவள் ஃபோனை வந்து டேப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவ்வளோ கால் பண்ணிருக்காங்க தெரியும் அப்போ ஒன்றை வந்துட்டு என்ன சொன்னாவும் அப்படின்னு ஒன்னு என்ன வந்து என் கூட ஓடி போகிறதுக்கு இப்போவே ரெடியாக இருக்கா இன்றைக்கே ஓடணும்னு சொல்கிறா அப்படின்னு அப்போ அந்த ஹோமீசிரேட்டே சொல்லுவார் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு மனசில் ஃபுல்லாக கில்ட்டி இருக்குது அவள் சொன்னது அத்தனையும் போய் புருஷனை கொலை பண்ணதாக தான் அந்த ஆஃப்ரிக்கான அமெரிக்காவை கொல்லப்படுதாவது தான் ட்ரக் ட்ரைவரை பண்ணதெல்லாம் அவள் தான் அவள் ஒரு மகத் ஒரு மிகப்பெரிய ஒரு கொலகாரியாக இருக்கா பதினாறு தான் ஆகுது ஆனால் அவ்வளோ மோசமான பொண்ணாக இருக்கா நம்ம அவட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்தியா உடனே ஓடணும் ட்ரை பண்ணுறான் நான் அவட்ட போய் பார்த்து பேசணுன்னு அவ மனசுக்கு குத்தி இருக்கா பயந்து ஓட ட்ரை பண்ணுறா நீ என்ன பண்ணுற நாளைக்கு ஓடுற மாதிரியே கூட போ நாங்கள் பின்னாடியே வந்து அவளை கைங்குள்ள பிடிக்கிறோம் அப்படின்னு ஷெரீஃப் ஆனால் உண்மையான லவ் பண்ணுறான் போல இருக்குது அதனால அவன் மனசு கேட்கல நான் வரல நீங்கள் போங்க இல்லை இல்லை கண்டிப்பாக நீ போகணும் இன்னும் இந்த ஊர் ஷெரீஃப் நீ வந்து பிஸ்டல் எடுத்துகிட்டு போ ஏன்னா அவள் சாதாரணப்பட்டவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுநாள் வருது இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அவளுக்கு நைட்டெல்லாம் ஒரே யோசனையாக இருக்குது இந்த வயதில் இருக்க குழந்தை அபார்ஷன் பண்ணணும் அப்படின்றதான் மெயின் எண்ணம் அவளுக்கு அருவருப்பாக இருக்குது அந்த இருக்க குழந்தைய கையாலேயே குத்தி குத்தி இடிச்சு இடிச்சு கொலை பண்ணலாமா இப்படிலாம் ட்ரை பண்ணலாமா நினைக்கிறான் ஆனால் வந்து பயமும் ஜாஸ்தியாக இருக்குது அவளுக்கு அது பண்ண மனசும் வரல பட் நம்ம வயத்தில் வந்து ஒரு அமெரிக்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் குழந்தை இருக்கேன்னு ரொம்ப வந்து அருவருப்பாக ஃபீல் பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவள் பேக்கிங் பண்ணுறது சுட் எல்லா எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கா ஷெரிஃபும் வந்துடுறாரு வாங்க வாங்க கிளம்பலான்னு இல்லை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்கிறான் அவள் எதையுமே காது கொடுத்து கேட்குறதா இல்லை வாங்க நம்ம சீக்கிரம் போகலாம் போய்ட்டே பேசலாம் வாங்க வாங்கன்னு சுட்கேஸை பேக் பண்ணி வெளியே வரான் வெளியே வந்தால் கார் வந்து நிற்குது நம்மளோட ஹோமீஸ்ட் எப்படி ரெண்டு பேரும் இறங்குறாங்க அவங்க நெருங்கிட்டு கையில் வந்து துப்பாக்கி எடுத்து ஹேண்ட்ஸ் அப்னு சொல்கிறாங்க இந்த ஷெரீஃப் என்ன பண்ணுறாரு லூஸ் தனமாக வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறாரு நின்றுட்டு ஒரு நிமிஷம் இருங்க உங்கள் பிஸில் கீழே வைங்க நான் அவளை சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவலாம் இருக்காரு நீ சொல்கிறத கேள்வி தள்ளிப்போ அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பட் நம்ம நோரா என்ன பண்ணுறா என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் பண்ணிட்டு நம்ம ஷெரீஃபோட பேக்கெட்டுல பிஸ்டலை டக்குன்னு எடுத்து ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் ஆப்போசிட்டில் ரிலேட்டிவிட்டு சுட்டுடுறான் அந்த டிலேட்டிவ்வில் ஒருத்தர் செத்து போய் கீழ விழுறாரு அவர் சுட்டுறதுனால இந்த பக்கம் ரிலேட்டிவ் அவரும் சுடுறாரு அது தெரியாமல் ஷெரீஃப் பட்டு அவரும் இறந்து கீழ விழுந்துறாரு இப்போ நோரா என்ன பண்றா பிஸ்டலை வந்து குண்டுள்ள உள்ள வீடை நோக்கி ஓடுறா அங்கே அவங்க ஹஸ்பண்டோட ரைஃபில் எடுத்துக்கிட்டு பேக் சைடோடைய எஸ்கேப்பாக பார்க்குறா சுட்கேஸோட ஆனால் அங்கே வந்து இன்னொரு டிடெக்டிவ் வந்து நிற்கிறாரு இப்பவும் நோரா என்ன பண்ணுறா கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் டக்குன்னு சொல்கிறா நம்ம ரிடெக்டிவ் இறந்துடுறாரு ஸோ எல்லா ரிடெக்டிவ்ஸும் போலீஸும் அங்கே இறந்தாச்சு நோரா வந்து அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு அவசரமாக ஓடுறா எப்படியாவது எஸ்கேப் பண்ணும் போயிட்டுருக்கா ஆனால் கால் தடுக்கி கீழே விழறா அவள் எது மேலே விழறான்னா அந்த பியர் ட்ராப் இருக்கும் இல்லையா அது மேலே விழறா அது கரெக்டாக அவளோட வயத்தை பிடிச்சி அமுக்கி வச்சிருக்கு செம்மையாக ப்ளீடிங் ஆகுது ஸோ இந்த ப்ளீடிங்லேயே நோராவும் இறந்துருவான்னு நமக்கு புரியுது ஸோ கெட்டது பண்ணி எப்படியா தப்பிச்சு பணக்காரியாக வாணும்னு நினச்ச நோரா பல பேரை கொலை பண்ணா ஆனால் அவளோட சாவும் தானாகவே நடந்து அவள் அந்த வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் இறந்து போகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க அதே சமயத்தில் இவ்வளோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட புதியோட வந்த மாண்டியும் இறந்து போயிட்டான் ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி திருப்பங்களுக்கு மேலே திருப்பங்களாக இருக்கும் நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் மாண்டி இவளுக்கு அண்ணனோ அந்த வயதானவன் இவளோட புருஷன்னும் இவ எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு எஸ்கேப்பாக பார்க்குறான்றதும் நமக்கு சுத்தமாக தெரியாத திருப்பங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு படம் சூப்பரான கதைத் கதையோட நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல படமாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இந்த படம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவியோட நான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்